ஓம் ஆனந்தம் ஆனந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோத ரூபம் யோகீந்திர மீட்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீ சத்குரும் நித்யமகம் பஜாமி. ஓம் ஸ்ரீ கண்ணைய யோகீஸ்வராய் வித்மகே குருசாமி புத்திராய அகஸ்ய சிஷ்யாய் தீமகி தன்னோ ஞானகுரு பிரச்சோதயாதே. ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணைய யோகீஸ்வராய நமக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. ஆயுஷ் ஓமம், ஆயுஷ் ஓமம்னா இப்போ 60 வயசு 70 வயசில் சஷ்டி சப்த பூர்த்தி பீமபத் சாதியெல்லாம் செய்வாங்கள்ல, அது போய் அது செய்ய சொல்ல இது பண்ணுவாங்க. ஆனால் அவங்க தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் பண்ணிக்கலாம். ஆகாயத்தில் எதிர்பாராமல் ஒரு மரணத்தை வென்று பல ஆண்டுகள் வாழ மகான்கள் ஆயுஷ் ஓமத்தை கண்டுபிடிச்சாங்க. இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆயுஷை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சாங்க இதை. இந்த தத்துவம் ரொம்ப பேர் புரியாதனால இது மேலே நம்பிக்கை இல்லை. ஆயுஷ் ஹோமத்தில் முக்கியமாக நவகிரக ஹோமமும் மிருத்யுஞ்சய ஹோமம் கண்டிப்பாக பண்ணணும். இது ரெண்டும் முக்கியமாக நீங்கள் ஆயுஷ் ஹோமம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணிக்கணும். இந்த ஹோமம் பண்ண சொல்ல முக்கியமாக மிருத்யுஞ்சய கலசம் வந்து ஒன்று வைப்பாங்க, நவகிரக கலசம் 9 வச்சு பண்ணுவாங்க. மூல மந்திரம் ஜபிக்கும் போதும் அஷ்டோத்தரங்களை சொல்லும் போதும் ஆகுதிகள் கொடுக்கும் போதும் அதனால் எழும் சப்த அலைகள் கலசங்களில் இருக்கும் நீரில் சேமிக்கப்படுகிறது. அந்த நீரை கைப்படாமல் தலைமையில் ஊற்றும்போது உடல் முழுவதும் சக்தி அலைகள் பரவுகின்றன. இந்த பூஜை முடிச்சிட்டோம் அந்த கலசு தண்ணியை ஊற்ற சொல்ல சில பேர் ஜல்லடை வச்சு ஊற்றுவாங்க, கைப்படக்கூடாது. கைப்படாமல் ஊற்றுறதுக்காக தான் செய்யுது. இது போல் செஞ்சால் நமக்கு அந்த சக்தி, அந்த மூலிகையினுடைய சக்தி வருது. இதனுடைய தேர் தான் கோயிலெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க பாரு. ஒரு வாரம் மந்திர ஜபம் பண்ணிக்கினே இருப்பாங்க கும்பத்தில், அந்த கும்பத்தில் எல்லா மந்திரம் போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். அதை எடுத்துட்டு மேலே கலசத்து மேலே ஊற்றுவாங்க, அதுதான் சக்தி. கோயிலுக்கு வந்து சக்தி கொடுக்குறது அது. அதே போல் நமக்கு சக்தி கொடுக்குறது இந்த இது. இது எல்லோரும் செய்யலாம், 60 வயசு 70 வயசுன்னு தேவையில்லை, யார் ஒன்றா செய்யலாம். அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரம் என்றைக்கும் அன்றைக்கி செஞ்சுக்கலாம். இதை ஒரு மந்திரத்தை விடாமல் ஜபிக்கும் பொழுது அதற்கு உருவம் உண்டாகிறது, மேலும் தொடர்ந்து ஜபிக்கும் பொழுது நிறங்களும் உண்டாகிறது. இது இன்று விஞ்ஞானத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எந்த குறிக்கோளுக்காக செய்கிறோமோ அந்த குறிக்கோளை அடைகிறோம். நாம் மிருத்யுஞ்சயம் பண்ண போகிறோம். மிருத்யு என்றால் மரணம், ஜெயம் என்றால் வெல்றது. அப்போ மரணத்தையே வெல்லக்கூடிய ஒரு மந்திரம் அது. இது மார்கண்டயம் பண்ண ஸ்லோகம், இது ரொம்ப முக்கியமானது. மரண அபாயம் இருக்குறங்க, கண்டிப்பாக இது செஞ்சுக்கிறது நல்லது. மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபிக்கும்போது அதுக்கு முன்னாடி சில பீஜாட்சரங்களை போட்டு சேர்த்துக்கினா பவர் அதிகம். மிருத்யுஞ்சயம் எல்லாருக்கும் தெரியும், த்ரயம்பகம் யஜாமகே சுகந்தீம் புஷ்டி வர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முட்சிய மாமிருதாத். இது மிருத்யுஞ்சய மந்திரம். அதுக்கு முன்னாடி சில பீஜாட்சரங்களை சேர்த்துக்கணும். நம்ம குருநா சொல்லி இது வந்து மகாமிருத்யுஞ்சயாகன்னு சொல்லுவாங்க. ஓம் ஹௌம் ஓம் ஜூம் சக பூர்பவக சுக. அதுக்கப்புறம் திரையம்பகம் யஜாமகேன்னு சேர்த்துக்கணும் நீங்கள். இது வந்து இந்த மந்திரம் சொல்லி சொல்லி ஆகுதி கொடுக்க கொடுக்க இந்த மந்திர அலைகள் எல்லாம் சயின்ஸ் தெரியும், மந்திர அலைகள் வந்து அந்த கலசத்தில் இருக்கிற நீரில் போய் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். இது ஓமம் பண்ண சொல்ல ஆகாய மண்டலம் பூரா பரவுது. அது சுவாசத்தின் மூலமாக நம்ம உள்ளே சுவாசிக்கிறோம். அப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி போய் ஆயில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. எந்த பொருளை நெருப்பில் இட்டால் அது அணுக்களாக சிதைய அதனுள் உறைந்திருக்கும் ஆவிகள் ஆகாயத்தில் பரவுகின்றன. ஆயுஷ் ஓமத்தில் அக்னியை உண்டாக்கி அதில் ஆயிலை வளர்க்கக்கூடிய பொருட்களை அதற்கான மந்திரங்களோடு சேர்த்து ஆகுதி கொடுக்கும்போது அவைகள் வாயு மண்டலம் பூராக பரவுகின்றன. அதை சுவாசத்தின் வழியாகவும் சர்மத்தின் வழியாகவும் உடலுக்குள் பரவி சப்த தாதுக்களில் ஆயுள் வளரும் தன்மையை உண்டாக்கி விடுகிறது. இதுதான் ஆயுஷ் ஓமத்தின் தத்துவம். நவகிரக ஓமம் பண்ணும்பொழுது நவகிரக சமுத்திகளிலிருந்து வெளிப்படும் ஆவிகள் சாதகரின் சுவாசத்தின் வழியாகவும் சர்மத்தின் வழியாகவும் உடலில் புகுந்து அதற்குரிய ஆதாரங்களில் நிலைப்பட்டு செயல்பட தொடங்குகிறது. ஒருவருக்கு சுக்கர கோளாறு இருப்பதாக வைத்துக்கொள்வோம். சுக்கரகிரகத்து சமத்து அத்தி, அந்த அத்தியினுடைய கட்டையை நெருப்பில் போட்டு கொளுத்தும்போது அதனுடைய ஆவிகள் விசுத்தி சக்கரத்தில் மையம் கொள்கிறது. சுக்கர கதிர்களுடன் இணைந்து கெடுதல் வராமல் தப்பிக்கிறோம். அப்போது ஒவ்வொரு கிரகத்தும் ஒரு ஆதாரத்தில் செய்கிறோம். அப்போ நவகிரகங்களுக்கு 9 சமத்து இருக்குது தனித்தனியாக.
ஒம்பது சமயத்து தனித்தனியாக வச்சு ஆயுர்வேதம் கொடுக்க சொல்ல, நம்ம ஆறு ஆதாரங்கள் பூரா அது ஸ்டோர் ஆகி எந்த கெடுதலும் இல்லாமல் ஆயுஷை வளர்க்கிறது. இப்போது ஒவ்வொரு கிரகத்துக்கு ஆயுர்வேதம் கொடுக்க போகிறோம். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், லைனாக எல்லாருக்கும் தெரியும். முதல்ல வந்து எருக்குங்குச்சி, சூரியனுக்கு எருக்குங்குச்சி எரிப்பதால் அதனுடைய ஆவிகள்லேருந்து மணிப்பூர சக்கரத்தில் போய் மையம் கொண்டுக்குது அந்த ஆவி. அப்போ சூரியனுடைய கதிர்கள் வருது பூமிக்கு, அந்த சூரியனை கெடுதலில் நமக்கு அது வந்து தடுக்குது, இந்த மணிப்பூர சக்கரத்தில் இருக்கிறத தடுக்குது. அதனால் எருக்குங்குச்சியை எரிப்பதால் சூரிய மணிப்பூர சக்கரம் சூரிய சக்தியை பலம் படும். ரெண்டாவது கல்யாண முருக்கன்னு ஒன்று இருக்குது, கல்யாண முருக்கம் அது வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தில் போய் ஸ்டோர் ஆகிடுது. சுவாதிஷ்டானம் அது சந்திரகிரகத்தினுடைய பாதிப்பு. சந்திரகிரகத்தினால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அது உங்களை தடை செய்யும். அடுத்தது செவ்வாய், கருங்காலின்னு ஒரு கட்டை இருக்குது, அது நவகிரக சமயத்தில் ரொம்ப பேர் வைக்க மாட்டாங்க, அது கொஞ்சம் விலை அதிகம், அது வாங்கி பயன்படுத்தணும். கருங்காலின்னு பேர் அது வந்து அதை கொடுத்து சொல்ல மூலாதாரத்தில் போய் ஸ்டோர் ஆகிடுது. அப்போ செவ்வாயினுடைய ஆதிக்கம் நமக்கு வரும்போது அது நமக்கு தடை செய்கிறது. அடுத்தது புதன், புதன் வந்து நாயுருவி, நாயுருவி எல்லா இடத்துலையும் கிடைக்குது, நாயுருவி அதை வந்து நெருப்பில் இட்டு கொளுத்தும் போது அநாகத சக்கரம் அதில் வந்து அந்த ஆவிகள் வந்து ஸ்டோர் ஆகுது, புதனுடைய தீமையான பலன்களை அது தடுக்குது. அடுத்தது குரு, அரசு, அரச முறை எல்லோரும் தெரியும், அரசங்குச்சி நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறது அதுதான் மூட்டை முடியா அரசு, அரசங்குச்சி ஆக்ஞா சக்கரம், ஆக்ஞா சக்கரத்தில் போய் ஸ்டோர் ஆகிடுது. அப்போது குரு மூலமாக வரும் தீய பலன்களை அது தடுத்துக்குது. அதுக்கடுத்து சுக்கரன், சுக்கரன் வந்து அத்தி, அத்தி வந்து விசுத்தி சக்கரம், விசுத்தி சக்கரத்தில் வந்து ஸ்டோர் ஆகுது, சுக்கரனால் வர பாதிக்கெல்லாம் தடைப்படும். அடுத்தது சனி, வன்னி, வன்னியினுடைய வன்னி மரம்னு ஒன்று இருக்குது, அது முள்முள்ளாக இருக்கும், அந்த வன்னியை வந்து கொளுத்தும்போது சனியினுடைய ஆதிக்கம் குறையிறதுக்கு அது வந்து சகஸ்ராரத்தில் போய் ஸ்டோர் ஆகிடுது. சகஸ்ராரம் தான் சனி இருக்கிற இடம், சனீஸ்வரன் இருக்கிற இடம் சகஸ்ராரம் தான், ஈஸ்வர தரிசனம் கிடைக்கிறது அங்கே தான், அங்கே போய் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா சனியினுடைய பாதிப்பு எதுவும் நமக்கு வராது. அடுத்தது அருகம்புல், அருகம்புல் ராகுக்கு வைப்பாங்க, அதை ஸ்டோர், அது என்ன பண்ணுதுன்னா இந்த ஆறு ஆதாரம் முடிஞ்சு போச்சுல, இது ஆதாரமே இல்லையே, இதுக்கு எதுனா மனம், மனசில் போய் ஸ்டோர் ஆகிடுது அருகம்புல். அதை கொலை சொல்ல மனம் ஸ்ட்ராங்காகிடும், மனசில் ஏற்பட தீய எண்ணங்கள்லாம் அழிச்சிடும். அடுத்தது தர்பை, தர்பையை கொலத்து சொல்ல கேது, கேதுக்கு தர்பை, அது சித்தத்தில் போய் பதிஞ்சு போகுது, மனம் சித்தம், அதாவது சகஸ்ராரத்துக்கும் ஆக்ஞா சக்கரத்தும் இடைப்பட்டதில் வந்து ராகு கேது இருக்குது, மனமும் சித்தமும் இருக்குது, அதுக்கு அருகம்பொழுதும் தர்பி யூஸ் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு சமத்தையும் எரிக்கும் பொழுது இது நவகிரகத்தில் ஒம்பது சேர்த்து பண்ணுவாங்க, தனித்தனியாக தான் பண்ணும், பண்ணும்போது அந்தந்த ஆதாரங்கள் ஸ்டோர் ஆகி நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நன்மையை செய்யும். இதுதான் முக்கியமாக வந்து ஆயுஷ் ஹோமத்தில் தீரியே தான், இது ரொம்ப பேர் செய்கிறதில்ல, எல்லோரும் செஞ்சால் நல்லது, செய்கிறது நான் ஒன்று செஞ்சு ஒன்று செஞ்சு காட்டுறோம், நீங்களும் வந்து அனுபவிக்கலாம். இந்த ஆயுஷ் ஹோமத்தில் உபயோகக்கூடிய சில முக்கியமான பொருட்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான். இந்த நவகிரக சமத்து சொன்ன உங்களுக்கு எருக்கு, கல்யாண முருக்கை, கருங்காலி, நாயுருவி, அரசு, அத்தி, வன்னி, அருகம்புல், தர்பைப்புல், இது முக்கியமாக தேவை இருக்குது. நவகிரக கட்டுன்னு ஒன்று வைக்கும், அது தனித்தனியாக வாங்கினா ரொம்ப நல்லது, கட்டில் வந்து சிலதெல்லாம் வைக்க மாட்டாங்க, அது வியாபாரத்துக்கு, தனித்தனியாக விற்கிது வாங்கிக்கலாம். நீங்கள் வில்வம் கண்டிப்பாக போகணும், வில்வத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணணும், அர்ச்சனை பண்ணி காய வச்ச வெள்ளம் இருந்ததுன்னா அது ஓமத்தில் போடணும், அது இது முக்கியமானது. அது அதுக்கடுத்தது இந்த கல்சனி இல்லை குளிக்கிறாங்க பாரு, குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணி வந்து உக்காருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆகுதி பண்ணணும், அது சாதம் எள் நெய் பிசைஞ்சு ஆகுதி கொடுக்கணும், அதுக்கு தனி மந்திரம்லாம் இருக்குது, அதுக்கும் ஆகுதி கொடுக்கணும். சாமகிரி வந்து சுத்தமாக இருக்கணும், சாமகிரின்னு சொல்லிட்டு கடையில் வைக்கிறான் 108 54 மஞ்சா பயில் தொங்க எல்லா மாட்டு மருந்துகளும், அது ரோட்டில் கிடக்கிற காய்கறி கொட்டை கிட்டெல்லாம் கூட வச்சுக்கிறான், அது 108 இல்லை, அது சமத்திலே சேர்த்துக்கு இல்லை, அது சாமகிரி என்னன்னாக்கா 10-15 உண்மையாக இருக்கலாம், நீங்கள் சாமகிரின்னு தனியாக செஞ்சிங்கோ, அது என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த செய்முறை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த என்னென்ன ஆட் பண்ணிங்கன்னு சொல்கிறேன், அது ஒரு தனி பகுதியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இல்லை, சாமகிரி சுத்தமாக இருக்கணும், பசு நெய் வாங்கிக்கணும், எறும்பு நெய் வாங்கினா பசு நெய் வாங்கிக்கிங்க, தீர்த்த கலவை கண்டிப்பாக செய்யணும், ஏற்கனவே தீர்த்த கலவை என்னென்ன போகணும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த தீர்த்த கலவை செஞ்சு வச்சுக்கணும். மிருத்யுஞ்சயம் பூஜை பண்ண சொல்ல அஷ்டோத்திரம் கண்டிப்பாக படிக்கணும், அங்க பூஜை ஆவரண பூஜை கண்டிப்பாக படித்து ஆகணும்.
அப்புறம் நவகிரக ஆகுதி கொடுத்துடா, நட்சத்திர ஆகுதியும் திவி ஆகுதியும் சேர்த்து கொடுக்கணும். இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஆயுஷமும் பூர்த்தியாகும். அப்போது உங்களுக்கு 60 வயசா 65 வயசு 70 வயசா இன்க்ரீஸ் ஆகும், 70 தான் 75 இன்க்ரீஸ் ஆகும். ஆயுளை வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய மகான்கள் கண்டுபிடிச்சி ஆயுஷமும், இது எல்லோரும் செஞ்சு பயன்படலாம். இத்துடன் இந்த பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி. மனிதன் உயிருடன் இருக்கும்பொழுது எந்த கலையில் அதிகம் ஆர்வம் காட்டி செயல்பட்டு வருகிறானோ அது அவன் இறந்ததும் மானசீக அலைகளாக மேல் உலகத்தில் சூட்சும உலகத்தில் கற்பிக்கப்படுகிறது. பிறகு அதே சம்ஸ்காரத்தோடு மறுபிறவில் ஈடுபடுகிறான். ஒருவன் வந்து ஒரு வித்தியை கற்றுக்கிறான், ஒரு கலையை கற்றுக்கிறான், அவன் கற்றுக்க முடியாத ஆர்வமாக இருந்துட்டு இறந்து போயிடுறான், ஆவி உலகத்துக்கு போகிறான். அவன் மேல் உலகத்தில் அந்த கலையை கற்றுக் கொடுக்குறான் அவங்களுக்கு. அந்த கற்றுக் கொடுத்தது அதே சம்ஸ்காரத்தோடு இங்கே வந்து பிறக்கிறான். பிறகு சொல்ல அந்த கலையில் பெரிய வல்லவன் ஆயிடுறான். அப்போ அந்த சம்ஸ்காரம் சித்தத்தில் பதிஞ்சிருக்குது. அப்போ ஒரு 4-5 வயசுலேயே அது செயல்படுத்தினது. அப்போ 5 வயசு பையன் 1330 திருக்குறளும் படிக்கிறான். அப்போ சித்தத்தை நல்லா பதிஞ்சு போச்சு, அங்கே கற்றுக் கொடுத்துட்டாங்க அது வருது. ஒரு பையன் 7 வயசு தான் இருக்கும், இந்தியாவிலே செஸ்ஸில் சாம்பியனாக வரான். அவர் பெரிய இது, ஏன் அங்கே கற்றுக் கொடுத்தாங்க, சித்த சம்ஸ்காரம் இருக்குது, அது இந்த உலகத்தில் செயல்படுது. நாம் செய்யும் தபத்தில் பெரிய தபம், தபத்தை செய்த பெரியோர்களுடன் இருந்து பணிவிடைகளை செய்து அவர்களை பற்றி பேசி பார்த்து நடந்தால் அதுவே சிறந்த தவமாகும். அவர்களுடைய சூழ்நிலையில் நாம் இருந்தால் அவர்களுடைய சூட்ச்ம அலைகள் நம் உடலில் பட்டு கொண்டே இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணயோகீஸ்வராய நமகா.